திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரம். இந்த கார்த்திகைநாதம் மூல நட்சத்திரம் என்பது மூர்க்க நாயனாருடைய குருபூஜை தினமாக நாம் கொண்டாடுகிறோம். மூர்க்கர் அப்படி என்பது நாயனாருக்கு காரணமாக அவருடைய தொண்டு பற்றி வந்த பெயர். அவருடைய இயற்பெயர் என்ன என்பது நமக்கு தெரியாது. நாயனார் நம்முடைய தொண்டை நாட்டிலே திருவேற்காடு என்ற வேற்காடு என்ற தலத்திலே அவதாரம் செய்கிறார். நாயனார் அவதரித்த தலம் ஒன்று, நாயனார் முக்தி அடைந்த தலம் ஒன்று. முக்தி அடைந்த தலம் குடந்தை. கும்பகோணத்தில் தான் நாயனார் முக்தி அடைந்ததாக நாம் பார்க்கிறோம். புராணத்திலே அவர் மாகேஸ்வர பூஜை செய்த அடியார்களில் ஒருவராக பார்க்கிறோம். நாயனார் வேளாண் குளத்திலே அவதாரம் செய்கிறார். அது புராணத்திலே வழியடிமை என்றும் குன்றா இயல்பி வரும் தம்பற்றுடைய நிலை வேளாண் குளத்தில் தலைமை சார்ந்து உள்ளார் என்று விளக்குகிறார்கள். வேளாண் குளம் விவசாயம் பண்ணது. விவசாயத்தின் மூலமாக பொருள் ஈட்டி அந்த பொருளை அடியார்களுக்காக கொடுத்து அதனை நாயனார் தொண்டு செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது அவருடைய திறத்தினை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக இறைவன் அவருடைய அந்த வளமான தன்மையை குன்றச் செய்கிறார். அதுதான் நம்ம இப்போ மூலிகை கல்யாண புராணத்தில் பார்த்தது மாதிரி தான். அதே கருத்து தான் இங்கேயும் வருது. பார்த்திங்கன்னா, தூய அடிசில் நெய்கண்ணல் சுவைக்கறிகள் அவையமைத்து மேயடியார் தமிழ் போற்றி விருப்பால் அமுது செய்வித்து ஆய பொருளும் அவர் வேண்டும் படியால் உதவி அன்பு மிக ஏயும் ஆறு நாள்தோறும் இணைய பணி செய்து இன்புற்றார். எல்லா நாட்களுமே இப்படியான தொண்டுகளை செய்தே நாயனார் காலத்தை போக்கி கொண்டிருக்கிறார். அந்த இன்ன செயல் ஒழுகுனால் அடியார் மிகவும் எழுந்தருளை. தினந்தினமும் நிறைய அடியார்கள் எழுந்தருளுகிறார்கள். தினம் தினம் நிறைய அடியார்கள் வரும்பொழுது நாயனாருடைய வளம் குன்றுகிறது. அதான் சொல்கிறாங்க, முன்னம் உடைமையான பொருள் முழுதும் மாலை. எல்லா பொருளும் மாலு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பல வகை நிதியமும் மாண்டு போனதுன்னு பார்த்தோம். அதே போல் இங்கே நாயனாருக்கும் அதே போல் ஒரு வறுமை வருகிறது. அப்போது அடிமையுடன் மண்ணும் காணியான நிலம் மற்றும் உள்ள திறம் விற்று அன்னம் அளித்து மேன்மேலும் ஆறா மனத்தராயினர். இருக்கக்கூடிய பொருள்களையெல்லாம் விற்கிறார். அதில் அடிமை விற்று, அடிமை உடன் விற்று, அதை பார்த்த மாதிரி அதே கருத்து தான் இங்கேயும். இப்போது ஒரே மாதிரியான எல்லாருமே தொண்டு செய்திருக்கிறார்கள். அதுவும் பத்தலை. அப்போ அங்கன் அவ்வூர் தமக்கு ஒரு பற்று அடியார் தங்கட்கு அமுதாக்க எங்கும் காண வகை தோன்ற. அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு கூட சாப்பாடு போடக்கூடிய தன்மை இப்போ நாயனார்கிட்ட இல்லை. சுத்தமாக வறுமை அடைந்துட்டார். இப்போ இந்த ஊரை விட்டே போயிடும், இவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடாது. இந்த ஊரில் இருந்து கொண்டு இந்த மாதிரியான வேறு தொழில்கள் செய்து நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, பொருள் ஈட்ட முடியாது. அதனால் வேறு ஊருக்கு சென்று அங்கே அங்கே இருக்கக்கூடிய வேலை சேர்ந்து நம்ம இந்த தொண்டை தொடரலாம் என்று நாயனார் முடிவு செய்து என்ன பண்ணுறாரு, குடந்தைக்கு அடைகிறார். குடந்தைன்னா கும்பகோணம். கற்ற சூதால் நியதியாம் கர்மம் முடித்தே கருதார் ஊர் செற்ற சிலையார் திருக்குடந்தை அடைந்தார் வந்து சில நாளில். அந்த ஊர்லேருந்து புறப்பட்டு வந்து குடந்தை அப்படின்னா கும்பகோணம். அங்கே அமிர்த கடத்தை உடைச்சி அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஜீவ வித்துகளை வெளிப்படுத்தினார் சுவாமி வேட்டு குளத்தில் வந்து. அங்கேயும் அந்த அமுத குணம் தான் சுவாமியாக இருக்குது. சுயம்பமூர்த்தி அங்கே அவர் கும்பகோணேஸ்வரர்னு பேர். கும்பம் கோணமாக சாஞ்சதுனால கும்பகோணம்னு பேர் அது. குடந்தை அந்த ஊர் பேர். அங்கே சுவாமி இருக்கார். அந்த ஊருக்கு செல்கிறார். நாயனார் சூதாடுவதிலே வல்லவளாக இருக்கிறார். சூதாடுறது ரொம்ப குற்றம். முதல்ல பஞ்சமாக பாதகங்களில் ஒன்று சூது. அது உலகியெல்லாம் ஆடக்கூடாது. அதனால தான் உலகியல்ல எதெல்லாம் குற்றம்னு சொல்லப்படுதோ அதெல்லாம் சிவனடியார்கள் செய்திருக்கிறாங்க, நாயன்மார்கள் செய்திருக்கிறார்கள். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆ, உலகியல்ல எதெல்லாம் குற்றம்னு காமிக்கப்பட்டதோ அது எல்லாமே நம்முடைய நாயன்மார்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் குற்றமாக நாம் கருதக்கூடாது. ஏன்னா பசு புண்ணியமாகவும் பதிப்புண்ணியமாகவும் பார்ப்பதுங்கிறது வேறு. குற்றமாக கருதக்கூடியது கூட பதிப்புண்ணியமாகும் பொழுது என்னவாகும், பதிப்புண்ணியமாக ஆகிவிடும். அதை எங்கே பார்க்குறோம், தண்டியடிகள் நாயனார் புராணத்தில். தண்டியடிகள் என்ன செய்கிறார், போய் குளத்தை தூ என்ன பண்ணுறார, தோன்றார். மண்ணை கல்லில் பிராணிப்படும் வருத்த வேண்டாம் அப்படின்னு சமணர்கள்லாம் சொல்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த மண்ணை தோன்றினீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய மண்புழு முதலான உயிர்களெல்லாம் செத்து போயிடும், அதெல்லாம் நீ மண்ணை தோன்றாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாயனார் என்ன சொல்கிறாரு, திருவிழிகால் பூசும் நீர் சாந்தமென கொள்ளும் பிரானார்க்கு ஆகும் பணிகள் ஆசில் நல் அறமாகும். செவ்வருமான் அப்படின்னு கருதி நீ எந்த பணியை செய்தாலும் அது அறமாகிடும், நீ குற்றமே செய்தாலும் அது குணமாகிடும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இதுதான் ஆகமம் சொல்லக்கூடிய விதி. அது உங்களுக்கு தெரியுமா, அறிய வருமா உமக்கு அப்படின்னு கேட்குறதாக பார்க்குறோம். அது போல் இங்கே சூதுங்கிறது குற்றம் இல்லையா. பாரதியார் சொல்கிறாரு, தேயம் வைத்து எழுந்து விட்டான் சிறியர் செய்கை செய்தான்ங்கிறார் தருமனை. சூதாட்டத்தில் திரௌபதியை வச்சு இழக்கும் பொழுது சொல்கிறார் பாரதியார் பாஞ்சலி சபத்தில்,
தேயம் வைத்து இழந்தான், தேசத்தை வைத்து இழந்தான். சீச்சி சிறியர் செய்து செய்ய கோயில் பூசை கொள்வார் சிலையை கொண்டு விட்டல் போல. கோயிலில் பூஜை செய்கிறவனே சிலையை வைக்கிறது மாதிரி இருக்கே உன்னோட செய்கைங்கிறார். சூது அவ்வளோ கொடுமையானது. அந்த சூதாட்டத்தை ஆடுவதற்கு நாயனார் போகிறார் இல்லையா, அதான் இங்கே பார்க்குறோம். அதனாலே நாயனாருக்கு பேர் என்ன ஆகுது, சூதர். எப்படி வருது, நற்சூதர். அந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியமான பாட்டு இவருடைய புராணத்தில். ஆ, எப்படி சூதாடுறாரு, முதல்ல எல்லாரையும் ஜெயிக்க விடுவாராம். அதனால் முற்சூது தாம் தோற்று முதல் பணையம் அவர் கொள்ளன்னார். முதல்ல இவர் தோப்பார், பணையத்தை அவருக்கு அவங்க எடுத்துக்கிட்டும் வர ஒரு வழி அவங்களுக்கு விடுறாரு போயிட்டோன்னு. மீதியும் ஜெயிக்கிறதுக்கு நின்னானா அதுக்கப்புறம் இவர் ஜெயிக்கிறதுக்கு முன்படுறார். ஆ, பிற்சூது பலமுறையும் என்று நிறைய ஜெயிச்சு திரும்ப திரும்ப ஜெயிச்சு பொருளாக்கி பொருள் ஆக்கிட்டார். நிறைய ஜெயிச்சு என்ன பண்ணுவான், நீ ஏமாத்திட்ட வாச்சா உங்களை அடிக்கிற அப்படின்னு சொன்னானா, எதுக்கு வரலவன் பொருளை கொடுக்க மறுத்தான்னா அடுத்த கேள்வியே கிடையாது. அதான் வேலி நாயனாட்டா. அதான் சொற்சூதால் மறுத்தாரை சுருகை உருவி குத்தி நற்சூதர் முற்கரனும் பெயர் பெற்றார் நானிலத்தே அப்படிங்கிறதான் அவருடைய புராணம். நற்சூதர் மூர்க்கர், மூர்க்கத்தனமாக குத்தி பொருளை பிடுங்குகிறார். குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவெல்லாம் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி சொல்கிறாங்க. ஒருவனை குத்தி பொருளை கொண்டுட்டீங்கன்னா அதனுடைய தீவினை உனக்கு இன்னையே ஒரு இன்னைக்கு வரும், இம்மையே வரும் தின்னமே அப்படின்னு அங்கே சொல்கிறது. தேவாரம் தான் சொல்லுது அதையே. ஆனால் இங்கே நாயனார் அதே தான் செய்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்க, நற்சூதர் மூர்க்கரனும் பெயர் பெற்றார் நானிலத்தேங்கிறோம். எப்படி, அது பசு புண்ணியமாக போய்விடும். இங்கு இறைவனை முன்னிட்டு கொண்டு அடியாறுபால் பொருள் சேர்ப்பதற்காக செய்தது அப்படிங்கிறதுனால அது என்னது, நன்மையாக முடிகிறது. அதனால் நற்சூதர் மூர்க்கரனும் பெயர் பெற்றார் நானிலத்தேன்னு முடிக்கிறார். எப்படி பண்ணார் சேகர சாமி, அதான் சுரியை உருவி குத்தி சடனை எடுத்தோடனே அடுத்த கேள்வியே இல்லை. நீ வச்சு அவங்களை அடிச்சிட்டேன்னு தரமாட்டேன்னு ஒரு சொன்னானோ இல்லையோ, அடுத்த கட்டம் குத்தி எடுத்து கத்தி எடுத்து குத்திடுறார் அவ்வளோதான். நற்சூதர் முற்கரனும் பெயர் பெற்றார் நானிலத்தை அப்படிங்கிறாரு. சூதினில் வென்று எய்து பொருள் துரிசற்ற நல்லுணர்வில் தீதகள் அமுது ஆக்குவார்க்கு கொல்ல கொல்ல தாம் தீண்டார் அப்படிங்கிறார். அந்த பொருளை இவர் கையாலும் தொடுவதில்லை அப்படிங்கிறாங்க. எதனால், சூதினுடைய குற்றம் இவருக்கு வந்துடக்கூடாதுங்கிறதாகவா, அது கிடையாது. அந்த பொருள் அடியாருக்கு உரிய பொருள், அதனால் அடியார்களை உண்மிப்பதற்கு உரிய அந்த பரிசாக அந்த அந்த சமயக்காரவங்க எடுத்துக்கிறதுக்காக விட்டுறாரு. அவங்க எடுத்து சமைக்கிறாங்க. அந்த பொருளை காதலுடன் அடியார்கள் அமுது செய்ய எல்லாரும் செய்ய இவர் சாப்பிடாமல்ல கடைப்பந்தி கடைசியில் நாயனார் சாப்பிட்றார். அப்போ சூதாலாவுடைய பொருளை இவர் சாப்பிட்றாரு. அடியார்களெல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு அது நிர்மாலியமாக ஆனதுக்கு பிறகு நிறைவாக எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிட்றார். அதான் சொல்கிறார், கடைப்பந்தி ஏதமிலா வகை தாமும் அமுது செய்து அங்கும் இருக்கும் நாள் நாதன் தன் அடியார்க்கு நல்லடிசில் நாள்தோறும் ஆதரவினால் அமுது செய்து செய்வித்து அங்கு அருளாலே ஏதங்கள் போயகல இவ்வுலகை விட்டதன் பின் இந்த உலகை பற்றி விட்டதுக்கு பிறகு பூதங்கள் இசைப்பாட ஆடுவார் புறம்பூக்கார். பூதங்கள் கொட்டி பாடும் பொழுது ஆடக்கூடிய பெருமானுடைய புறம் எது, கைலாசம். அந்த கைலாசத்தை சென்று அடைந்தார் என்று சேக்கழ பெருமான் நாயனாருடைய புராணத்தை நிறைவு செய்கிறார். அந்த நாயனார் முத்தி அடைந்தனால தான் இன்றைய நாள் கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரம் சொல்கிறோம். அந்த விழாவை கும்பகோணத்துலேயும் எடுக்கிறாங்க, திருவேற்காட்டிலையும் எடுக்கிறாங்க. இன்றைக்கு கூட அடியார்கள் எல்லாரும் போகிறாங்க, நாங்களும் போகிறோம். முடிஞ்சவங்க வந்து தரிசனம் பண்ணுங்க என்றாலே இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்து கொடுக்குறோம். திருச்சிட்டம்பலம்.